நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கழகத்தின் மூத்த முன்னோடி ஜானகிராமனின் 75வது பிறந்த நாளையொட்டி கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்த் முன்னிலையிலும் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். தெற்கு ராஜவீதி டவுன்ஹாலில் நடைபெற்ற 6வது புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். மேலும் புத்தகங்களை வாங்கி படித்த பின்னர் சிறை கைதிகளை நல்வழிப்படுத்தும் விதமாக சிறைச்சாலை சார்பில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் புத்தகத்தை வழங்கினார். அப்போது நாட்டுப்புற கலைஞர்கள் ராஜலட்சுமி, செந்தில் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் மாவட்ட கராத்தே சங்கம் சார்பில் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ஜூனியர், சீனியர் உட்பட 15 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை எஸ் ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம், ஒன்றிய கழக செயலாளர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 25 கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றியின் மின் விநியோகத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். காமநாயக்கன் பட்டியில் மின்சார வாரியம் சார்பில் 25 கிலோவாட் மின் திறன் கொண்ட 3 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டது. இந்த மின் விநியோகத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி, கிளை செயலாளர் கிறிஸ்திரியா தியாகராஜன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் ராஜேந்திரன், அவைத்தலைவர் சோழபுரம் முனியசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை புதிதாக உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் பெரியார் நகர் கூட்டுறவு வங்கி தலைவரும் கழக செயலாளருமான மனோகரன் தலைமையில் புதிய உறுப்பினர்கள் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் உயிரிழந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு 45,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் பகுதி கழக செயலாளர் கேசவமூர்த்தி, மாவட்ட மாணவரணி தலைவர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே 4 லட்சம் ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் இருசக்கர வாகனங்களை வழங்கினார். மடத்துக்குளம் பகுதியில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளின் சிரமங்களை போக்கிடும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் சுப்பிரமணி, சிவக்குமார், சரவணன் உள்ளிட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 4,25,000 ரூபாய் மதிப்பில் இருசக்கர வாகனத்தை வழங்கினார். இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். அப்போது அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் படங்கள், பேனா உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக எழுச்சி மாநாடு குறித்து வாகனங்களில் பிரச்சார ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி உதயேந்திரம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர், தமிழகத்தில் எதிர்வரும் காலங்களில் விடியா அரசை எப்படி வீட்டிற்கு அனுப்ப மக்கள் உறுதியோடு இருக்கின்றார்களோ அதே வகையில் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைவதிலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றனர் என தெரிவித்தார். இந்த விடியா அரசை எப்படியும் மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற உறுதியோடு இருக்கின்றார்களோ அதே போன்று இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியாருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மதுரை மாநாட்டிலே ஒரு மாபெரும் எழுச்சுரையாற்றி இருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள். அந்த எழுச்சுரையை காண்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள்.
திருவண்ணாமலை அருகே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஆரணி அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை வசதி செய்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து தமிழக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் மற்றும் சிமெண்ட் சாலை கால்வாய் கட்டும் பணிகள் திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் இதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.